ஒன்றியம் புதுமா விலங்கு கிராமத்தில் தியாகராஜன் திரிபுர சுந்தரி தம்பதியருக்கு எட்டாவது மகனாக பிறந்ததாலோ என்னவோ எல்லா திறமைகளும் பெற்று விளங்குகின்றீர். சாந்தத்தின் சொரூபமாக விளங்கும் சாந்தினி அம்மையாரை மணந்து பனிமாமதி என்கின்ற பெண்மகள் கொண்ட அழகிய குடும்பம் 31/12/1997 சிற்றத்தூர் பள்ளியிலே சிறப்பாக உம் ஆசிரியர் பணியில் தொடங்கி லோகநாதன் என்னும் ஜாமானுடன் 10 ஆண்டுகள் அப்பணியில் சிறப்புக்காக அல்லும் பகலும் உழைத்தீர்கள். உதவி ஆசிரியராக இருக்கும் போதே ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ததோடு அவர்கள் அமர்வதற்கு தம் சொந்த செலவிலேயே இருக்கைகளை அமைத்துக் கொடுத்து தலகாந்தேரி பள்ளியிலே தலையாய பணிபுரிந்து தன்னலமற்ற உம்முடைய உயர்ந்த பண்புகளை மாணவர்களிடம் வளர்த்தீர். 2012 மேலக்கண்டோயர் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியை தொடங்கிய நீங்கள் ஓராண்டு காலம் பள்ளியிலே சிறப்பாக பணியாற்றி ஏற்கனவே அப்பள்ளி பல நல்லாசிரியர்களையும் விருதுகளையும் வாங்கிய பள்ளி என்பதால் 2013 வேப்பம்பட்டு பள்ளிக்கு பணியிட மாற்றம் பெற்று 2013 May 31 முதல் 2023 May 31 வரை சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு செய்கின்றீர். பள்ளியால் நீங்கள் பெருமைப்பட்டீர்கள் என்பதை விட உங்களால் இப்பள்ளி பெருமைப்பட்டது என்பதே மிகையாகாது. இப்பள்ளியின் உயர்வுக்கும் பணி நிறைவுக்கும் பின் உம்முடைய ஆலோசனைகள் எமக்கு தேவை. மானிற்கு நிலவழகு, நிலத்திற்கு மரமழகு, தமிழுக்கு எழுத்தழகு, எம் பள்ளியின் வளர்ச்சி உயர்வுக்கு உம்முடைய உழைப்பும் வழிகாட்டலுமே தனி அழகு. எரிகின்ற விளக்கால் தான் மற்ற விளக்குகளை ஏற்ற முடியும். அதுபோல உம்முடைய வழிகாட்டலின்படியே இப்பள்ளி மேலும் சிறந்து விளங்கியது, இனிமேலும் சிறக்கும். ஆம், உம்முடைய ஆசீர்வாதத்துடனும் கங்கை நீர் புனிதமானது, அதனினும் புனிதமானது அபிஷேக நீர், அதனினும் புனிதமானது குடமுழுக்கு நீர், அதனினும் புனிதமானது ஏழைக்கு கற்றுக் கொடுக்கும் கல்வி. அப்புனிதமான தொழிலை செய்து பணி நிறைவு பெறும் எம் தலைமை ஆசிரியர் நீவீர். நீருடைய மனநலமும் உடல் நலமும் பெற வேண்டும். வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆரோக்கியம், வாழ்க்கையின் ஆதாரம் நோய். குனிந்து நிமிர்ந்து வேலை செய்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், எந்திரங்களை பயன்படுத்தி வேலை செய்பவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள். சேதாரமின்றி அதிர்ஷ்டசாலியாய் நீவிர் பல்லாண்டு வாழ வேண்டும். ஆசிரிய பணியாகி அறப்பணிக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு உயரிய ஒழுக்கத்துடனும் சீரிய கட்டுப்பாட்டுடனும் கடமையுணர்வுடனும் சீரிய கட்டுப்பாட்டுடனும் தன்னம்பிக்கையுடனும் மனிதநேயத்துடனும் தளராது தன்னலமற்ற உழைப்பால் சிந்தனையால் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு மாணவர் சேர்க்கைக்கும் நீங்களே முழுவதற்காரணம். இதனை இவன் முடிக்கும் என்றாய், இந்த அவனை அவன் கண்விடல் என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப 8 கொள்களாகிய ஆசிரியர்களுக்கும் அவர்கள் திறமைக்கேற்ற பணியினை கொடுத்தீர்கள், திறமையை வெளிக்கொணர செய்தீர்கள். ஆசிரியர்களின் நலமே காக்க தனியாத உள்ளத்துணர்வு கொண்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பணியெல்லாம் நலம் காக்கும் இனிய நூற்றாண்டு மற்றொன்றுதானே. தங்கத்தால் ஆகாத சாதனை எதையும் சங்கத்தால் செய்திட தடையில்லை. பொங்கி எழுந்திட தடையனின் வட்டார கல்வியில் அலுவலகம் சென்று ஓயாது ஓங்கியை முழக்கமிடாமல் அமைதியாய் பணியினை முடிக்கும் செயல்தான் என்னை சுயநலத்தை புறம் தள்ளியே பொதுநல நோக்கம் தூய்மையின் இலக்கண உயர் நாயகம். முடியாது என்ற சொல்லே சொல்லாதவர், பள்ளியை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்பவர், அவருக்கு உறுதுணையாக பணியாற்றும் எம் பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள், 5 ஆசிரிய பெருமக்கள் பணியாற்றிய இப்பள்ளியிலே பணியில் சேரும் போது 10 ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலைக்கு உயர்த்திய பெருமை அவரையே சாரும். பட்டம் மேலே பறக்க செல்ல நூல் தேவை, பள்ளி மேன்மேலும் சிறக்க ஆசிரியர்களின் உழைப்பு தேவை. ஆம், கடின உழைப்பு தேவை. தனி ஒருவன் ஆற்றும் செயல் காட்டிலே பூத்த மலராகிவிடும். அந்த மலரின் மனம் உண்டா என்பதை நாம் அறிய முடியாது. 9 ஆசிரியர்களும் ஒற்றுமையுடன் செயலாற்றினால்தான் வீட்டில் பூத்த மலருக்கு இணையாகும். மலரின் மனத்தை நாம் மாணவர்கள் உணர முடியும். 2013 முதல் 2023 வரை உங்களுடைய பணிக்காலத்தில் வேப்பம்பட்டு பள்ளி பெற்ற சிறப்புகள். உங்களால் இந்த பள்ளி பெருமை அடைந்தது. இப்பள்ளியால் நீங்கள் பெற்ற பெருமைகள் மற்றும் சிறப்புகள் ஒவ்வொரு கல்வியாண்டும் அதிகமாகும் மாணவர் சேர்க்கை. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சிறந்த பள்ளிக்கான விருது, அறிவியல் திருவிழாவில் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கான பரிசு, ஒவ்வொரு ஆண்டும் டிவிஎஸ் நிறுவனத்தில் நடத்திய இலக்கியம் மற்றும் விளையாட்டுப் போட்டியின் ஒன்றியத்திலேயே சிறந்த பள்ளிக்கான வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள், ஒவ்வொரு ஆண்டும் மேல்நிலை பள்ளிக்கு இணையான வகையில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா, கடந்த 2 கல்வியாண்டாக அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இணையான வகையில் சிறப்பு சீருடை வண்ண வண்ண பட்டாபூச்சிகளால் எம் பள்ளி மாணவர்கள் வலம் வந்தனர். அவர்கள் உங்களுடைய தலைமை மற்றும் ஆலோசனை சிறப்பு என்ன. தனியார் நிறுவன உதவியுடன் மருத்துவ முகாம் நடத்த செய்து பள்ளிக்கான ஸ்மார்ட் கிளாஸ் அமைத்து தந்தீர்கள். பலமரத்தை நாடி செல்லும் அவ்வாள்கள் போல் அனைத்து அரசு விழாக்களும் நம் பள்ளியிலே நடைபெற வழிவகை செய்தீர்கள். அக்கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி தந்தீர்கள்.
அரசு வழங்கும் நோட்டு புத்தகங்களை நம் பள்ளிக்கு மட்டுமின்றி மற்ற பள்ளிகளுக்கும் வழங்கினீர்கள். கல்வி இயக்குனர் முதல் ஆசிரியர் பயிற்றுனர் வரை அனைத்து கல்வி அதிகாரிகளும் பாராட்டும் அளவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியராக திகழ்ந்த சிறப்பு என்றால் மிகையாக. பணி ஓய்வு பெறுகின்ற பள்ளி தலைமை ஆசிரியரே, இப்பள்ளியின் விளையாட்டு மைதானம் மற்றும் கல்வியாண்டு முதல் நீங்கள் நடந்து செல்ல வர வேண்டும் என்பதற்காக வரவில்லையே என்று ஏங்கி தவிக்கும் பத்தாண்டுகளாக நீங்கள் நடந்து சென்ற வகுப்பறைகளும் இரண்டு அல்லது மூன்று முறை தினமும் நடந்து செல்லும் மைதானமும் உங்களை பார்த்து ஏங்கும். ஒவ்வொரு மாணவர்களும் உங்களிடம் மதிய உணவின் போது சார் சாப்பிட்டீர்களா என்று கேட்பார்கள். இனி யாரிடம் சென்று கேட்பார்கள்? ஒவ்வொரு பெற்றோரும் மற்ற வகுப்பு ஆசிரியர்களிடம் பேசினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்று உங்களிடமே தங்கள் பிரச்சனைகளை கூறி தீர்வு பெற்று செல்வார்கள். இனிமேல் யாரிடம் சென்று சொல்வார்கள்? இந்த பத்தாண்டுகள் நாங்கள் எட்டு பேரும் உங்கள் ஆலோசனைப்படி பணிபுரிந்தோம். இனிமேலும் துரோணாச்சாரியாருக்கு ஏற்ற ஏகரவரை போல உங்கள் வழி நின்று ஆலோசனையின்படி பணியாற்றுவோம். அரசு பணிக்கு ஓய்வு அழகானது. வாழ்வியல் அழகான வாழ்வியல் உங்களுக்காக காத்திருக்கிறது. உணவான விவசாயம் உங்களுக்காக காத்திருக்கும். மனம் நிறைவோ மகிழ்வோடு மலரட்டும் புதுவிடியல். பள்ளியின் 31/5/2023 பணிநாள் வரையிலும் மாலை 4:10 வரையிலும் ஆசிரியர் பணியை செவ்வனே சிறப்பாக முடித்தீர்கள். அனைத்து பள்ளிகளுக்கும் புத்தக பங்கீடு பணியை சிறப்பாக செய்தீர்கள். வாழ்த்த வயதில்லை என்றாலும் நல் மனத்தோடு வாழ்த்து அண்ணனே தெய்வமாய் நினைத்து வாழ்கின்றதால் ஆற்றல் மிகுந்த ஆசிரியராய் திகழ்ந்தீர்கள். இறை சிந்தனையில் சிறந்து விளங்கியதால் ஈகை திறன் மிக்க மனிதநேயத்துடன் திகழ்ந்தீர்கள். உண்மையாய் அர்ப்பணிப்பய வாழ்ந்ததால் ஊக்கத்துடன் பணியில் சிறந்தும் உடன் பணிபுரிந்தோரையும் ஊக்கப்படுத்தினீர்கள். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததால் ஏற்ற மிகுந்த நிலையில் இப்பள்ளியை உயர்த்தினீர்கள். ஐயமின்றி எம் போன்ற ஆசிரியர்களின் ஐயத்தினை நீக்கினீர்கள். ஒற்றுமையுடன் இப்பள்ளியை வழிநடத்தினதால் ஓங்கியது இப்புகழ். இப்பள்ளியின் புகழ் இவ்வொன்றத்தில் அவுடமதின்றி வாழ்வதற்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும். உடல் நலத்துடன் மனல் நலத்துடன் என வாழ்த்தும் உங்கள் அன்பு சகோதரி பவானி. நன்றி.